எல்லாருக்கும் வணக்கம். கமல் மாதிரி ஒரு கலைஞனோட கதையை ஒரே வீடியோவில் யாராலையும் சொல்லிட முடியாதுங்க. அதுதான் இந்த ரெண்டாவது பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். 1986 சுவாதி முத்தியம், அதாவது தமிழில் சிற்பிக்கல் முத்து அப்படிங்கிற படம் பண்ணுறாரு. அதில் ஹீரோயினாக ராதிகா அவர்கள் பண்ணுறாங்க. ஆர்டிஸ்டிக் டிசார்டர் உள்ள ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாரு. ரொம்ப மெச்சூர்டான ரோல், ரொம்பவே சிறப்பாக பண்ணுறாரு அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க கமலுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைக்கிறது அவரோட அதிர்ஷ்டம்னு. வேற சிலர் சொல்றாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு கமல் கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம்னு. அந்த படத்தை தொடர்ந்து காக்கி சட்டை, நாயகன், அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல், மதன காமராஜன் மாதிரி சிறந்த படங்கள் வந்து நிறைய பண்ணுறாரு. ஒரு சைடு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மாஸ் மூவிஸ் பண்ணால், கமல்ஹாசன் அவர்கள் மாஸ் அண்ட் கிளாஸ் மூவிஸ் பண்ணுறாரு, அர்ஜுன் ஆக்ஷன் மூவிஸ் பண்ணுறாரு, விஜயகாந்த் அண்ட் சத்யராஜ் எல்லாம் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவிஸ் பண்ணுறாரு, கார்த்திக் அவர்கள் வந்து லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறாரு. இன்றைக்கு வரைக்குமே அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எப்படி கமல் வந்து அந்த குட்டை கேரக்டர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறாரு ரசிகர்களை. அதுதான் அவரோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 1990 விஜய், அஜித், பிரசாந்த்ன்னு நிறைய புது புது ஹீரோஸ் வந்தாலும் அவரோட கிளாஸ் அண்ட் மாஸ் மூவிஸ் வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்குது. 1982 சகலகலா வல்லவன் வந்து இன்னைக்கு டேட்டில் கிட்டத்தட்ட 15 crore வசூல் பண்ணிச்சு. அந்த ரெக்கார்டை வந்து 1989 கிட்டத்தட்ட 7 கழித்து அபூர்வ சகோதரர்கள் படம் தான் வந்து பிரேக் பண்ணிச்சு. கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங்கை பெற்றுத்தந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சகலகலா வல்லவன் தான். அதுக்கப்புறம் அவரோட சில படங்கள் ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சட்டம் என் கையில், ஏதோ கமால் ஹோகே அப்படின்னு. அதுக்கப்புறம் வறுமையின் நிறம் சிறப்பு, சாராசி சிந்தகி அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹிந்தி படங்களில் கான்சென்ட்ரேஷனை கொஞ்சம் குறைச்சிட்டு ஜப்பானில் கல்யாணராமன் வந்து பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வரைக்குமே ஹிந்தி சினிமா, தமிழ் சினிமாவில் டெக்னிக்கலி த பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லப்படுற விக்ரம் படம் வருது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், நிறைய பாடல்களை வந்து கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். சவுத் இந்தியாலேயே கிட்டத்தட்ட 1 crore பட்ஜெட்டில் மேக் பண்ண ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கமலோட 232 படமாக அமைய போகிற விக்ரம் படமும் இந்த டைட்டிலே தான் வச்சுருக்காங்க. இதில் விஜய் சேதுபதி அவர்கள் ஃபஹத் ஃபாசிலும் இணைந்து நடிக்கிறாங்க. ராஜ்கமல் இன்டர்நேஷனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புன்னகை மன்னன், காதல் பரிசு அந்த படங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு செகண்ட் நேஷனல் அவார்டு பெற்றிருந்த மணிரத்னம் டைரக்ஷனில் வெளியான நாயகன் படம் டைம்ஸ் பத்திரிகையோட ஆல் டைம் 100 மூவி லிஸ்ட்டில் இன்றைக்கும் நாயகன் படமும் ஒன்று. 1987 பேசும் படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் டயலாக்ஸே சுத்தமாக கிடையாதுங்க. இதுவும் கமர்ஷியல் சக்ஸஸ். கனடாவில் இந்த படம் புஷ்பக விமானம் அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணி கமல்ஹாசன் அவர்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டை கனடா லாங்குவேஜில் பெற்றிருந்தது. அதுக்கப்புறமா உன்னால் முடியும் தம்பி, சத்யா போன்ற படங்கள் 1988 1989 ரிலீஸ் ஆன கிட்டத்தட்ட 4 படங்களுமே வந்து சூப்பர் ஹிட் ஆகுது. 1980 இறுதியில் 5 லாங்குவேஜ்லேயும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி ஆகிய 5 லாங்குவேஜ்லேயும் வந்து ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 2 நேஷனல் அவார்டும் வந்து பெற்று அந்த டிக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு. 1990 மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்தில் 4 கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. இந்த மூவி தான் கிரேசி மோகன் அவர்களும் கமலும் இணைந்து ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் நிறைய மூவிஸில் இவங்க தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் காம்போ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் தேவர் மகன், அவருக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு பெற்றுத்தருது. பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ப்ரொடியூசருக்கான ஒரு நேஷனல் அவார்டை இவருக்கு பெற்றுத்தருது. குணா படத்தில் ஒரு மென்டலி இல் பேஷண்ட்டாக பண்ணுறாரு. அந்த படம் அப்போ சரியான வசூல் பெற்று தரவில்லைனாலும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கல்ட் ஸ்டேட்டஸான ஒரு படம் இருக்கு. கொடைக்கானல்ல ஒரு குகையை கூட குணா குகை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்காரவேலன், சதிலீலாவதி அப்படின்னு காமெடி மூவிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் மகாநதி அப்படிங்கிற படமும் பண்றாரு. குருதி புனல்ல ஒரு போலீஸ் ஸ்டோரி அர்ஜுன் அவர்கள் கூட இணைந்து பண்றாரு. இதுக்கு அவருக்கு பிலிம்ஃபேர் அவார்டும் கிடைக்குது. அவருக்கு 3rd நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த இந்தியன் மூவி 1995 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 1995 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்கள் 1.25 crore, அதாவது 1.5 crore பெற்று ஒரே ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர், அதிக சம்பளம் வாங்குற சவுத் இந்தியன் ஆக்டராக இருந்தார். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி 1.5 crore வந்து கிட்டத்தட்ட 1.5 crore இந்தியன் படத்துக்கு அவரோட சம்பளமாக வந்து கொடுக்கப்படுது. அந்த மேக்கப்பை வச்சுட்டு அவர் நடிக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக வந்து பேசப்படுது. அதுக்கப்புறம் அவ்வை சண்முகி படம் KS ரவிக்குமார் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் ஹிட். அந்த படத்தில் அவரோட பேரான சண்முகி அப்படிங்கிற பேரை வந்து ஒரு போஸ்டரை பார்த்து தான் சொல்லுவான். அதே தான் ரெமோ மூவியில் நாஸ் கெட்டப்புக்கு சிவகார்த்திகன் அவர்களும் யூஸ் பண்ணியிருப்பார். சாச்சி 420 பேரில் இந்த பேரில் வந்து ஹிந்தியில் அவரே டைரக்ட் பண்ணி இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு.
1997 முகமது யூசுப் கானோட பயோகிராபிக்கல் ஃபிலிம் அதாவது மருதநாயகம் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஷூட்டிங் தான் இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட சினிமாட்டிக் ஹிஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிமாக அந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அந்த படத்துக்கு சைன் பண்ணுறாங்க. அதாவது குயின் எலிசபெத் இங்கிலாந்து மகாராணி வந்து 1997 இந்தியா வந்தப்போ அவங்கள வச்சப்போ லான்ச் பண்ணாங்க. ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ்னால படம் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணப்படுது. இன்னைக்கு வரைக்கும் கமலோட ட்ரீம் ப்ராஜெக்டாக வந்து அதை சொல்கிறாரு. 1998 காதலா காதலா படம் வந்து பிரபுதேவா கூட பண்ணுறாரு, அந்த படமும் ஹிட். அதுக்கப்புறம் மருதநாயகம் பிரச்சனை ப்ளஸ் ஹேராமோட கதையும் எழுதி இவரே இயக்குனதுனால அதற்கான கால வேலைகள் மூலமாக 2 ஆண்டுகள் படம் ரிலீஸ் ஆகாத 2000 வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுதான் ஹேராம். அவரே எழுதி இயக்கி நடிக்கிறாரு. தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே டைமில் மேக் பண்ணுறாரு. ஷாருக் கான் அவர்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவியாக இது அமைது. இந்தியாவோட பிரிவினையும் மகாத்மா காந்தியோட அசாசினேஷன் பை நாதுராம் கோட்ஸே பற்றிய படம் தான் இது. இந்த படத்தோட மியூசிக் வந்து எல் சுப்பிரமணியம் அவர் அப்படிங்கிறவர் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. ஆனால் படத்தோட ஃபைனல் மிக்ஸ் கேட்க போனப்போ அவர் வந்து 1 கோடி சம்பளம் கேட்குறாரு. ஸோ இந்த பிரச்சனையை வந்து இளையராஜா அவர்கள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இளையராஜா அவர்கள் என்ன பிரச்சனை ஏதுன்னு கூட கேட்கல, உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்கிறாரு. ஸோ எல்லா சாங்கும் வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சு, ஸோ எகெயின் ரீஷூட் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக மியூசிக் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இளையராஜா அவர்கள் இல்லை இல்லை நீங்கள் ரீஷூட்லாம் பண்ண வேண்டாம், வீடியோ மட்டும் எனக்கு போட்டு காமிங்க, அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் பாட மியூசிக் போட்டு தரேன், லிரிக்ஸ் எல்லாம் சேம் லிரிக்ஸே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்தியாவில் ஃபெயிலியரான ஹேராம் படம் சக்ஸஸ் ஆகலை, ஆனால் வேர்ல்டு வைடு ஓவர்சீஸ் மார்க்கெட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. அதுக்கப்புறம் தெனாலி படம் பண்ணுறாரு. ஆலவன் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாரு, ஆனால் அந்த படம் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் வேறு ரூட்டில் போயிட்டு பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் அப்படிங்கிற காமெடி மூவிஸ் பண்ணுறாரு, ரெண்டுமே நல்லா ஓடுது. அதுக்கப்புறம் விருமாண்டி அன்பே சிவம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த டீகேட் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, ஆனால் படம் வந்து ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் நிறைய டிவிஸ்லேயும் மக்கள் திரும்ப திரும்ப பார்த்தது மூலமாக இந்த படம் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணுது. கமலோட மூவிஸ்லேயே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் ஆஃப் கமல் ஹாசன் அப்படின்னு சொல்லி அன்பே சிவம் படத்தை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பண்ணுறாரு. மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து பிக்கஸ்ட் ஃபெயிலியர், கொஞ்சம் கூட பணம் வசூல் பண்ணல, பெரிய லாஸ் ஆகுது. 2008 வேட்டையாடு விளையாடு படம் பண்ணுறாரு, அது வந்து சக்ஸஸ். டிசிபி ராகவனா வந்து ஒரு ஃபைன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது இந்த படம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 தியேட்டர் 3 தியேட்டர் அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுற ஒரு ட்ரெண்டையே மாற்றின படம் அப்படின்னா அது வந்து வேட்டையாடு விளையாடு தான். 2008 தசாவதாரம் படம் வருது. கமல் எழுதி கே.எஸ். ரவிக்குமார் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 10 ரோலில் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிவாஜி அவர்கள் நவராத்திரி படத்தில் 1964 9 ரோல்ஸ் பண்ணியிருப்பார், அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. ப்ளஸ் சிவாஜி த பாஸ் கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை இந்திரன் படம் வந்து 2010 வந்து தசாவதாரோட கலெக்ஷன்ஸை வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுது. அதுக்கப்புறம் உன்னை போல் ஒருவன் அ வென்னஸ்டே அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரீமேக்கில் பண்ணுறாரு, மோகன்லால் அவர்கள் கூட வந்து இணைந்து. அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் கூட 5th time இணைந்து மன்பதன் அன்பு பண்ணுறாரு. 2 இயர் கேப்புக்கு அப்புறம் விஸ்வரூபம் வந்து 2013 வருது. 2 நேஷனல் அவார்டு வின் பண்ணுது, பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் ப்ளஸ் பெஸ்ட் கோரியோகிராஃபி, சிறந்த டான்ஸ் கோரியோகிராஃபர் அந்த விருதையும் வந்து இந்த படம் பெறுது. முஸ்லீம் பீப்புள் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணோம்னு சொல்லி ப்ராப்ளம் ஆகி கமல் வந்து 5 சீன்ஸை மியூட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகுது. உத்தம வில்லன் டெக்னிக்கலி ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் பாபநாசம் தூங்காவனம் அப்படிங்கிற ஆவரேஜான ஓடுன படங்கள் தான். அவரே எழுதி இயக்கிற சபாஷ் நாயுடு அப்படிங்கிறவரோட படம் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரினால் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் விக்ரம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணுறாரு. ஸோ நிறைய படம் எழுதி இயக்கிய கமல் வந்து மைக்கேல் வெஸ்டமோர் அப்படிங்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்டை மேக்கப்பும் கற்றுக்கிறார். எப்போவுமே அவருக்கு வந்து மேக்கப்பில் ஆர்வம் அதிகம். அது வந்து அவ்வை சண்முகி இந்தியன் போன்ற படங்களில் இன்னும் அதிகமாகுது. ஸோ முறையாக மேக்கப்பும் வந்து கற்றுக்கிறாரு. ஒரு கோரியோகிராஃபராக அதாவது நடன இயக்குனராக எம்ஜிஆரை நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற படத்துலையும், சிவாஜி கணேசனை சவாலே சமாளி படத்துலையும், ஜெயலலிதா அவர்களை அன்பு தங்கை அப்படிங்கிற படத்துலையும் வந்து கோரியோகிராஃபராக அவங்கள ஆட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் ஒரு டைம் சொல்கிறாரு விளையாட்டாக, ஒரு டெக்னீஷியன் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது, அதுக்கு தான் நடிகன் ஆகணும்னு சொல்கிறாரு. அதான் அவர் கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிறாரு, கமல் அப்படிங்கிற நடிகன் வந்து கமல் அப்படிங்கிற டெக்னீஷியனோட கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்காக பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு வந்து விளையாட்டாக சொல்லியிருப்பார். ஹேராம் படம் சக்ஸஸ்ஃபுல்லானால் இனிமேல் வந்து ஃபுல் டைமாக டைரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொல்கிறாரு. ஆனால் அந்த படம் வந்து ஒரு பிக் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த முடிவை கைவிட்டுறாரு. நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு, அவருக்கும் சரி வேறு நடிகர்களுக்கும் சரி நிறையா பாடியிருக்காரு.
ஸ்டார் விஜயில் 2017 பிக் பாஸ் தொகுத்து வழங்குறாரு. இது வரைக்கும் 3 சீசன்ஸ் வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு. 3 வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு ஹியூஜ் ஹிட்டாக வந்திருக்கு. அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 1978 அவருக்கு 24 வயசு இருக்கும்போது வாணி கணபதி அப்படிங்கிற டான்ஸரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. இவங்களும் வந்து அவரோட சில படங்களில் காஸ்டியூம் டிசைனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரிகா அவர்களை வந்து கமல்ஹாசனும் சரிகாவும் லிவிங் டுகெதர் இருக்காங்க சில வருடங்கள். அப்போ ஸ்ருதிஹாசன் 1986 பிறந்ததுக்கப்புறம் 1988 திருமணம் செய்துக்கிறாங்க. அக்ஷரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து 1991 பிறக்கிறாங்க. சரிகாவும் கமல்ஹாசன் அவர்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து ஹேராம் படத்துக்காக நேஷனல் அவார்டும் ஜெயிச்சிருக்காங்க. 2004 இவங்களையும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கௌதமி கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு. 1980s 1990s ரெண்டு பேரும் இணைந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க. 2005-2016 வரைக்கும் நீடித்த இவங்களோட 13 வருட ரிலேஷன்ஷிப் வந்து முடிவடையுது. அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா கூட அவரோட கரியர் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய படங்களில் பண்ணியிருக்காரு. 1970s அவர்களுக்கு உறவு இருக்குது, அதாவது லவ் அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க. திரைக்கதா அப்படிங்கிற மலையாளம் படம் வந்து இவங்களோட வாழ்க்கையை பற்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாசன் கமல்ஹாசன் வந்து ஸ்ரீவித்யா அவர்கள் வந்து இறக்கும் தருவாயில் 2006 அவங்கள வந்து விசிட் பண்ணுறாரு. ரசிகர் மன்றங்களை வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனாக, அதாவது நற்பணி மன்றமாக மாற்றின முதல் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன். கமல் நற்பணி இயக்கம் அப்படின்னு சொல்லி மாற்றினாரு. எந்த ஒரு விளம்பர படங்களையும் ஒத்துக்காத நடிக்காத கமல் 2015 போத்தீஸில் விளம்பரம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி போத்தீஸ் ஆடு வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் நீதி மையம் 21st February 2018 மதுரையில் இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுறாரு கட்சி ஆரம்பிக்கிறதா. 2019 37 இடங்களில் போட்டியிட்ட அந்த கட்சி எல்லா இடத்துலையுமே வந்து தோல்வி அடைஞ்சிருது. 2021 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் போற்றியிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களால் தோற்கடிக்கப்படுகிறார் குறைவான வாக்கு எண்ணிக்கையில். 1990 பத்மஸ்ரீ விருதும் 2014 பத்மபூஷன் விருதும் கொடுத்து இவரோட கலை பணியை கௌரவிக்கிறாங்க இந்தியா கவர்மெண்ட். 19 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கின கமல்ஹாசன் 2000 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்க்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. இனிமேல் எனக்கு எந்த ஃபிலிம்ஃபேரும் அவார்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி எழுதுறாரு. பிகாஸ் நியூ டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அவங்கள கௌரவிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 1979 கலைமாமணி விருதும் வாங்குறாரு. நாசர் அவர்கள் சொல்கிறார், இதுவரை நான் கண்ட நடிகர்களிலேயே மிக சிறந்த ஒரு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2016 செவாலி அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கின ஒரு விருது. எவ்வளோ நடிகர்கள் வந்து போனாலும் கமல் என்ற ஒரு நடிகனும் கமல் என்ற ஒரு கலைஞனும் தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் கொடுத்த நிறைய பங்களிப்பு வந்து மறுக்க முடியாதது, இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்மொழி சேனல். தேங்க்யூ.